നമസ്കാരം. ഓം നമോ നാരായണായ. വിഷ്ണു സഹസ്രനാമത്തോട് 86th നാമമാണ് സുരേഷായ നമഹ அப்படிங்கிற நாமத்தைக்குரிய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நல்ல ஆரோக்கியம், நீங்காத செல்வம், மன நிம்மதி தந்துவிட்டு நமக்கு நோய்களை நம்ம உடம்புலேருந்து துரத்தி அடித்து ஆத்மாவை பிடிக்கிற பிறவி பிணியை கூட நம்மக்கிட்டேருந்து போக்க வல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த கதையில் பிரம்மதேவர் திருமாலை நேரில் காண்றதுக்காக விழைஞ்சு கடும் தவம் செய்கிறார். பல்லாண்டு காலம் போனால் கூட திருமால் காட்சி கொடுக்கலை. திருமாலை காண என்னரா வழி அப்படின்னு தவிக்கிறார் அவர். அப்போது நான் உனக்கு நிச்சயமாக காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு அசரீரிக்கு அப்போ அசரீரி ஒலிக்கிறது. திருமாலோட குரலையும் புரிஞ்சுக்கிறார் பிரம்மா. எப்போதான் நான் உன்னை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும்னு கேட்குறார். அதற்கு அசரீரியாகவே ஒரு சம்பவத்தை சொல்லி திருமால் பதிலளிக்கிறார். நேபாளத்தில் உள்ள சாலகிராம க்ஷேத்திரத்தில் ஒரு குருகுலத்தில் மந்தன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வேதம் பயின்று வருகிறான். அவன் தன்னோட இந்த கதையை அவர் சொல்கிறார் பிரம்மாவுக்கு. அவன் தன் குருவையும் வேதத்தையும் மதிக்காமல் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ கோபம் கொண்ட குரு ரொம்ப கோபம் வந்து, வேதம் படிக்க தகுதியுற்றன், வெளியில் போ, உனக்கு தகுதி இல்லை வேதம் படிக்கன்னு அனுப்பி விட்டுறார். குருகுலத்தை விட்டு வெளியேற அப்புறம் தான் மந்தனுக்கு வந்து தவறு நான் செய்து விட்டோம் அப்படின்னு தெரிகிறது. தவறுக்கு வருந்துகிறான். அதற்கு பிராய்ச்சித்தம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தேடும் விதமாக பெருமாள் கோயில்களில் சென்று புல் செதுக்குதல், தூய்மைப்படுத்துறது அப்படி வந்து தொண்டுகளெல்லாம் செஞ்சுட்டு வரான். அதன் விளைவாக என்னென்னா அடுத்த பிறவியில் வந்து தாந்தன் அப்படிங்கிற பெயரோட விந்திய மலைப்பகுதியில் பிறக்கிறான். விந்தியமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தொடியில் கடுந்தவம் புரிகிறான். ஒரு நாள் வந்து வானிலேருந்து தென் திசையிலிருந்து ஒரு பேரொளி ஒன்று தெரிகிறது. அதை பின்தொடர்ந்தே அவன் போயிட்டே இருக்கான். அப்போது அது கடைசியில் விந்தியமலையிலேருந்து வந்து அந்த பேரொளி வந்து தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஆதிநாத பெருமாள் கிட்ட வர்றதை பார்த்து அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊரை அடைஞ்சு அந்த பெருமாளை வழிபடுறான். ஆனால் அவ்வூரை சேர்ந்த அந்தனர்கள் வந்து இவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், அதனால் அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறார்கள். ஆனால் தாந்தன் என்ன சொல்கிறான்னா, தாமிரபரணியின் வடக்கு கரையில் தனியாக ஒரு கோவிலை நான் அமைச்சிக்கிறேன்ட்டு அங்கே ஒரு கோயிலை தனியாக அமைச்சு அங்கே ஆதிநாதனையும் வழிபட ஆரம்பித்தான். இப்போ வந்து அந்த கோர் வந்து அப்பன் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. இதற்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, தாந்தனை வந்து அந்தனர்களை வெறுத்தார்கள் இல்லையா, அவரை உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, தடுத்தாங்க. அதனால் அவர்கள் எல்லோருக்கும் பார்வை பறி போகிறது. அப்போ தவறை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார்கள்னா, தாந்தனிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போது ஆதிநாத தேவியோடு ஆதிநாத பெருமாள் காட்சி கொடுத்து பார்வை இழந்த அந்தனர்களுக்கு பார்வை கொடுத்து தாந்தனையும் வைகுண்டத்திற்கு கூட்டு கொண்டு போகிறார். அதிலேருந்து அந்த ஊர் வந்து தாந்த க்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ விந்திய மலையடிவாரத்தில் தாந்தன் தவம் புரிந்த ஆலமரத்தடியில் ஒரு வேடன் வந்து சில நிமிடங்கள் தான் ஓய்வெடுக்கிறான். அந்த புண்ணியத்துக்கே அவனுக்கு சங்கன் என்ற முனிவராக அடுத்த பிறவி கிடைக்கிறது. அந்த அடுத்த பிறவியில் சங்கன் வந்து முனிவராகி முக்தி அடைய விரும்பி கடுதவம் புரிகிறார். அப்போ அவரை சந்தித்த நாரதர் வந்து, வேடனாக இருந்த நீ தாந்தன் தவம் புரிஞ்ச இடத்துல வந்து அமரும் பாக்கியம் பெற்று அதனால் இப்போ முனிவன் ஆகிட்டேன். அந்த தாந்தன் திருமாலை வழிபட்ட தாந்த க்ஷேத்திரத்திற்கு சென்று நீ திருமாலை வழிபட்டால் உனக்கு விரைவில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சங்க முனிவர் சங்கு வடிவம் எடுத்துக்கொண்டு தாமிரபரணி நதியை அடைஞ்சு அந்த நதிக்கரையில் உள்ள ஆதிநாதனை 1000 முறை பிரதட்சிணம் செய்து முக்தி பெறுகிறார். சங்கமுனி முக்தி பெற்றதால் தாந்த க்ஷேத்திரம் திருச்சங்கனித்துறை அப்படின்ற பெயரும் கிடைக்கிறது அந்த ஊருக்கு. இந்த கதையை வந்து பிரம்மாவிடம் சொன்ன திருமால், தாந்த க்ஷேத்திரமாகிய திருச்சங்கனித்துறைக்கு போய் நீயும் தவம் புரிஞ்சேனா, தாந்தனுக்கும் சங்கமுனிவருக்கும் காட்சி தந்தது போல உனக்கும் காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் திருமால். அப்படியே பிரம்மாவும் அந்த ஊரை அடைஞ்சு தவம் புரிஞ்சு அங்கு ஆதிநாதன் வடிவில் திருமாலை கண்குளிர தரிசிக்கிறார். திருமால் பிரம்மாவுக்கு குருவாக இருந்த வழிகாட்டி தவம் புரிய சொன்னதால் அந்த ஊர் வந்து குருகூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த திருக்குருகூரில் நம்மாழ்வார் அவதரித்தமையால் ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பெயரும் அந்த ஊருக்கு கிடைச்சிது. தவம் புரிந்த பிரம்மாவுக்கு குருவாக இருந்து திருமால் வழிகாட்டினார். இந்த மாதிரி தேவர்களை படைத்ததோடு அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கி அவர்களின் உஜ்ஜீவனத்துக்கு உதவுகிறார். அதனால் சுரேஷக என்று திருமால் அழைக்கப்படுகிறார். சுர என்றால் தேவர், ஈச என்றால் படைத்து வளர்ப்பவன் அப்படின்னு பொருள். சுரேஷக அப்படின்னு திருமால் விளங்குவதை திருக்குருகூரில் அவதரித்த நம்மாழ்வார் மிக அழகாக, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான், குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர், அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு திருவாய்மொழியில் பாடுகிறார். சுரேசக அப்படிங்கிறது சஹசிரநாமத்தின், விஷ்ணு சஹசிரநாமத்தின் 86th திருநாமம். சுரேசாய நமக அப்படின்னு தினமும் சொல்லி வர அன்பர்களுக்கு அந்த மனங்களை, நம்மளோட மனங்களை வந்து எப்பவுமே திருமால் ஆட்சி செய்வார். இது சுரேசக அப்படிங்கிறத சுரேசக ஷ
அப்படின்னு வந்து நம்ம வந்து உச்சரிக்கணும். அதை வந்து சான்னு சொல்லக்கூடாது. தமிழில் சா எழுதுகிறோம், சுரேச்சஹன்னு எழுதுகிறோம், ஆனால் சுரேஷஹ ஷா அந்த வார்த்தையில் அந்த அது அந்த ஒரு சப்தத்திலே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அதே மாதிரி அப்படி உச்சரித்து அந்த நாமாவை நம்ம சொல்ல வேண்டும். திருமாலின் அருளுக்கு பாத்திராகும், பாத்திரமாகும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்கார். நமஸ்காரம். ஓம்.